நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் காவேரி மேலாண்மை அமைக்கிறத பத்தி பிரச்சனை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு இன்னைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது ஸோ ஐபிஎல் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா ஐபிஎலுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வரவங்க அவங்க கருப்பு உடை அணிஞ்சிருக்க கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ளாடை கூட கருப்பில் இருக்கக்கூடாதுன்னு அந்தளவுக்கு ஒரு ரூல்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஜிட்டல் அசோசியேஷன் வந்து போராட்டத்தை நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாரும் இன்றைக்கி காலையிலேருந்து போராட்டம் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இணையதளத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க ஆர்ஜே விக்னேஷ் ப்ளூ சட்டை மாறன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுவார் அவர் ஐடி பிரசாந்த் அதுக்கப்புறம் ஜம்கட்ஸ் ஹரிகரன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்புறம் எருமசானி ஹீரோ அதில் பல நிறைய ஷார்ட் ஃபில்ம் எடுத்துருக்கு இந்த மாதிரி பல பேர் ஒன்று சேர்ந்து இது வந்து மிக மிகப்பெரிய பெரிய போராட்டமாக ஆக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே அங்கேயும் நிறைய கூட்டம் இருக்கு ஸோ ப்ளூ சட்டை மாறன் பேசுறத பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக பயங்கரமாக பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா ஊரில் ரொம்ப பெரிய ரவுடிக்கு தான் எல்லோரும் பயப்படுவாங்க ஆனால் ரவுடிக்கே பயப்படுறவங்க ஆள் போலீஸு போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவுடிக்கு மேலே அவங்க தான் பெரிய ஆள் இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அவங்க ரூல்ஸை ஒபே பண்ணணும் கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதை தான் அவங்க செய்வாங்க அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நகைச்சுவாக பேச ஆரம்பிச்சிடுற அவர் என்ன சொல்கிறாரா அவங்கள ஒருத்தவரை கோபி அவங்கள நாளைக்கு சிஎம் ஆகிட்டாங்கன்னா இபிஎஸ்ஸை போட்டு குனியை வச்சு குத்துவாங்க அப்படின்லாம் வந்து எந்த இடத்தையும் பார்க்காம தார்மாராக பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபேமஸ் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பரிதாபங்களில் வந்து கோபி சுதாகர் ரொம்ப அழகாக பேசுவாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் ஒரு படி இறங்கி சீரியஸாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்ருக்கோம் இந்த காவேரி பிரச்சனை இதுக்கு மேலேயும் எங்களால் கேட்க முடியாது போர் அடிச்சு போச்சு இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் எங்கும் மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் அவங்க பங்குக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஒரு உறுதியாகவும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஐபிஎல்ல நீங்க தவிர்த்துருங்க அதில் ஒரு ஒற்றுமையை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஐபிஎல் நடக்க போதா இல்ல இந்த போராட்டத்துக்கான விடிவு வரப்போதான்னு ஒன்றும் தெரியல இது இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டமா மாறி இருக்கிறது மட்டும் மிகப்பெரிய உண்மை சோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க